அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். படைப்பு குழுமத்தின் சார்பாக அழைக்கப்பட்ட அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இது இந்திரன் திருவிழாவா, இந்திரன் பெருவிழாவா, இந்திரன் பிறந்த நாள் விழாவா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இலக்கிய விழா நடைபெற இருக்கிறது. ஒரு பிறந்த நாளை எப்படியெல்லாம் கொண்டாடுவார்கள் அப்படின்னு நம்ம உலகம் முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் நான் எப்படி இலக்கியவாதியான, நான் எதனால் இலக்கியவாதியான, நான் எந்த சூழ்நிலையில் இலக்கியவாதியான அப்படிங்கிறதெல்லாம் நம்மோடு தொடர்ந்து நிறைய டிஜிட்டல் மீடியா வழியாக நமக்கு ஒரு ஆசானாக இருந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கக்கூடியவராக இந்திரன் அவர்கள் இருக்கார். அவருடைய பிறந்த நாளை எப்படி கொண்டாடலான்னு ஜின்னா கேட்டிருப்பார் போல இருக்கு. அல்லது வாங்க ஆஃபீஸ்க்கு ஒரு கேக்கு கட் பண்ணி கொண்டாடலான்னு சொன்னோடனே சச்சா அதெல்லாம் வேண்டாம், நாலு புத்தகத்தை நாலு பேருக்கு கொடுத்துட்டு கொண்டாடலான்னு சொல்லியிருப்பார் அப்படி என்பது என்னுடைய யூகம். அப்படியாக இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் தமிழ் காதலர்களையும் வாசகர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். இனி இலக்கியத்தில் எழுதப்பட வேண்டியது என்ன? நமக்கு நினைக்கிறதெல்லாம் எழுத வேண்டியதுதான். எழுதுனதை படிக்கிறதுக்கும் லைக் போடுறதுக்கும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லைனாலும் பார்க்கும்போது முகத்துக்கு முன்னாடி ஒருத்தங்களை எப்படி அசிங்கமாக சொல்கிறதுன்னு நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு சில கூட்டங்கள் இருக்கத்தான் செய்யுது. அப்படித்தான் இருக்க வேண்டுமா இலக்கியம் அப்படிங்கிறதுக்காகவே இன்றைக்கு தொடர்ந்து நாம் பார்த்து வரக்கூடிய ஐந்து ஜாம்பவான்கள் இந்த மேடையை அலங்கரித்திருக்கிறார்கள். என் அழைப்புக்கு முன்னதாக வந்த உங்களுக்கு ஐவருக்கும் என் இனிய அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு இந்த புத்தகத்தை இங்கு வெளியிடப் போகிறார்கள். வெளியிட்டதற்கு பிறகு இது என்ன புத்தகம், எப்படி இப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நானும் அல்லது நம்முடைய படைப்பினுடைய தலைவர் இன்றைய விழா தலைவரும் அவர் தான். நிறைய கிரெடிட் அவருக்கு இருக்குது. நிறைய எழுத்தாளர்களை நிறைய புத்தகங்களை உருவாக்கிய பெருமை அவருக்கு இருக்குது. எந்த அழைப்புமே இல்லைனாலும் படைப்பு என்ற தலைப்பு எங்கே பார்த்தாலும் நம்மை அறியாமலே நாம் பயணிக்க தோன்றும் அப்படி ஒரு நல்ல உள்ளத்தை அன்போடு தலைமையுரையாற்ற அழைக்கின்றேன். பேரன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய இலக்கிய ஆளுமைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லோரையும் இந்நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். முதன் முதலில் படைப்பு என்பது என்ன என்பதை பற்றி சுருக்கமாக சொல்கிறோம். ஒரு எழுத்து உங்கள் மனதில் இருக்கும் வரை அது வெறும் மாயை. அது எழுத்தாக எழுதப்பட்டு முடிந்துவிட்டால் அது இலக்கியம். எழுதி முடிக்காதவரை எந்த ஒரு எழுத்துமே வெறும் மாயையே தான் இருக்கும். அப்படிப்பட்ட மாயை சூழ்ந்த இந்த உலகத்தில் ஒரு எழுத்தை, ஒரு படைப்பை எப்படி வெளியே கொண்டு வருவது என்று யோசித்த பொழுது தோன்றியது தான் இந்த படைப்பு சமூகத்தின் இணைப்பு. அப்படி 8 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 4 பேருடன் சேர்ந்து ஆரம்பித்த இந்த படைப்பு குழுமம் இன்று 125,000-க்கு மேற்பட்ட ஒரு நேரடி உறுப்பினர்களை கொண்டு ஒரு குழுமமாக வளர்ந்திருக்கிறது. இதில் ஏராளமான விஷயங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக எழுத்துலகில் ஜாம்பவான்களாக இருந்து வறுமை கோட்டிற்கு கீழே வறிய நிலைக்கு சென்றுவிட்ட சில கவிஞர்களை நாங்கள் அரவணைத்து கொண்டு முதலில் தத்தெடுத்து கொண்டு என்று பலர் எழுதுகிறார்கள். அதுவே தவறான வார்த்தை. தத்தெடுக்க முடியாது யாரையும். ஸோ அரவணைத்து கொண்டு அவர்களுக்கு தேவையான வாழ்நாள் முழுக்க அவர்களுக்கான தங்குமிடம், மருத்துவ உதவி, சாப்பிட தேவையான அந்த உறைவிடம் எல்லாவற்றுக்குமான முழு தொகையையும் மாதம் மாதம் தந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பெயர் கவிஞர் காப்பீடு திட்டம் என்று வைத்திருக்கிறோம். அதன் வாயிலாக மறைந்த பிரான்சிஸ் கிருபா அவர்களை 3 ஆண்டுகள் நாம் அரவணைத்து கொண்டிருந்தோம். அவர் இறந்த பொழுது முதல் முதலாக எனக்கு ஒரு அழைப்பு மணி வந்தது. நீங்கள் படைப்பிலிருந்த முதல் பயனாளியான பிரான்சிஸ் கிருபா அண்ணன் இறந்து விட்டார், நீங்கள் உடனடியாக களத்திற்கு வருவோம் என்று. அப்பொழுது நாங்கள் சென்ற பொழுது அவர்களை கடத்தி வைத்திருந்தார்கள். அப்பொழுது கூட நாங்கள் சொன்னோம், இவர்கள் யாரிடமாவிருந்து நீங்கள் ஒரு ரூபாயிலிருந்து 1 லட்சம் இல்லை, எத்தனை லட்சங்கள் வாங்கியிருந்தாலும் கூட எங்களிடம் சொல்லிவிடுங்கள், நாங்கள் திருப்பி தந்து விடுகிறோம். ஏனென்றால் ஒரு படைப்பாளியாக செல்ல வேண்டுமே தவிர கடனாளியாக அல்ல என்று நாங்கள் அந்த நேரத்தில் கூட சொன்னோம். ஸோ அப்படி எதையும் எதிர்பார்க்காமல் இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒரு 3-4 கணினி
துறையில் வேலை பார்த்து கொண்டிருந்த 3-4 தமிழர்கள் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த படைப்பு இன்று இவ்வளவு அலுவலகம் மற்றும் விருதளிப்பு விழா, பரிசளிப்பு விழா, 300-க்கும் மேற்பட்ட நூல்கள் வெளியீடு என ஒரு மிகப்பெரிய ஒரு குழுமமாக வளர்ந்திருக்கிறது. இந்த முன்னெடுப்பில் இன்று ஐயா இந்திரன் அவர்களினுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஏதாவது ஒரு வித்தியாசமாக செய்ய வேண்டும், அதை எப்படி கொண்டாடலாம் என்று அவரிடம் விசாரித்த பொழுதுதான் இந்த யுக்தி தோன்றியது. காரணம், இன்றைய சூழ்நிலை எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்று ஒரு சிறிய ஒரு இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன் ஒரு நிகழ்வை சொல்லி ஆரம்பிக்கலாம் என்று ஆசைப்படுகிறோம். ஒரு சிறு காலத்திற்கு முன்பாக ஒரு செய்தியில் வாசித்தேன். அது பிறகு விஜய் டிவி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான தமிழ் பேச்செங்கள் மூச்சு என்ற ஒரு நிகழ்ச்சியில் கூட ஒரு மாணவன் அதை சுட்டி காட்டினார். அது என்னவென்றால், ஒரு பெரிய யானை கூட்டம் ஒரு வாழைத்தோப்பில் நுழைந்து எல்லா வாழைகளையும் சாய்த்து கொண்டு ஓடிவிடுகிறது. மறுநாள் காலையில் எல்லோரும் சென்று பார்க்கிறார்கள். மொத்த வாழை தோப்பும் நாசமாகிவிட்டது. ஒரே ஒரு மரம் மட்டும் சாயாமல் நின்று கொண்டிருந்தது. எல்லோரும் அதன் அருகில் சென்று பார்க்கிறார்கள். அந்த மரத்தில் சில குருவிகள் கூடு கட்டி குஞ்சு பொறித்திருந்தது. அதை எப்படி சொல்கிறார் என்றால், ஒரு இனம் தன் இனத்தை தாண்டி ஒரு உயிரை நேசிக்க தெரிந்துவிட்டால் அது மிருக இனத்திலுமிருந்து மனித இனத்திற்கு உருமாறுகிறது. ஒரு மனிதன் தன் இனத்திற்காக மனிதத்தை மறந்துவிட்டால் அவன் மிருகமாகிறான். இந்த ஒரு நிகழ்விலிருந்து தான் இந்த நிகழ்விற்கான ஒரு முதல் தொடக்க புள்ளியாக தொடங்கியது. இனி இலக்கியத்தில் எழுதப்பட வேண்டியது என்ன? எப்படிப்பட்ட இலக்கியம் இந்த சமூகத்திற்கான தேவையாக மாறுகிறது? அப்படி தோன்றி இன்று நிகழ்ச்சி வரை வந்திருக்கிறது. இந்த நிகழ்விற்கும் இனி கேள்விகள் கேட்கப் போகும் உங்களுக்கும் அதை பதில் சொல்ல காத்திருக்கும் நம் ஆளுமைகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இப்போது நூல் வெளியீடு. பன்மொழி புலவர் கா அப்பாத்துரை, உலக இலக்கியங்கள் இந்த நூலை குறித்து ஐயா இந்திரன் அவர்கள் இப்பொழுது பேசுவார். அன்பிற்கினியவர்களே, என்னுடைய பிறந்த நாளின் தொட்டு தொடங்கப்பட்ட இந்த விழாவில் இத்தனை ஆளுமைகள், இன்றைய தமிழக இலக்கியத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரங்கள் இங்கு வந்திருக்கின்றன. அது எனக்கு மிகப்பெரிய பெருமை. இவர்களெல்லாம் மாபெரும் கூட்டங்களில் பேசி பழக்கப்பட்டவர்கள். ஆனால் முடிவுகள் எல்லாம், பெரிய பெரிய முடிவுகள் எல்லாம் சிறிய அறைகளில் ஒரு 10 பேரால் எடுக்கப்பட்டு மக்களிடம் கொடுக்கப்பட்டு நம்புங்கள் என்று சொல்கிறார்கள். மக்கள் நம்புகிறார்கள். இதுதான் இப்போ நடக்கிறது. அதான் இங்கேயும் நடக்கும் என்பதனால் தமிழில் இனி என்ன எழுதப் போகிறோம், தமிழ் என்ன இலக்கியத்தில் வேறு என்ன செய்ய போகிறோம். எல்லாம் வேகமாக எழுதிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் புக்கை எழுதிக்கிட்டே இருக்காங்க, வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க, வெளியீட்டாளர்கள் வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் 100 கிலோமீட்டர்ஸில் போயின்னு வண்டி வேகமாக ஃபாஸ்ட்டாக, ஆனால் எங்கே போகிறோன்னு தெரில. நம்ம வந்து ஈஸியாக அதை தாண்டி எங்கே போகிறோம், மகாபலிபுரம் போனோமா பாண்டிச்சேரி போகிறோமான்னு கூட தெரியல. அதனால் கொஞ்சம் நிறுத்தி வண்டியை கொஞ்சம் சைடில் பார்க் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் யோசித்து எங்கே போகிறது முடிவு பண்ணிவிட்டு திரும்பி வண்டி எடுக்க சொல்லலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் இது. இதில் எங்களை காட்டிலும் நீங்கள் தான் அதிகமாக பேசப்போகிறீர்கள். குறிப்பாக நம்மளுடைய கவிஞர் மனுஷ புத்திரன் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு இலக்கிய உரையாடலை தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்கள் மத்தியிலே எடுத்துக்கொண்டு வருகிறார். அவரை வந்து இந்த புத்தகத்தை வெளியிடுவதன் மூலமாக ஒரு பழமையோடு கனெக்ட் பண்ணுறார். எப்படின்னா, இந்த புத்தகத்தை கா அப்பாதிரியாருடைய புத்தகத்தை நான் படித்தபோது எனக்கு வயது 8வது வகுப்பு படிப்பவன், எனக்கு 13 வயது இருந்தபோது இந்த புத்தகத்தை படித்தேன். இந்த புத்தகத்தை இப்போது தான் எனக்கு மறுபடி கிடைத்தது. அதனால் அதை ரீப்ரிண்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்காக தான் அந்த புத்தகம். அதில் வந்து கிரேக்கத்திலேருந்து பாரசீகத்திலேருந்து எல்லாத்தை பற்றியும் ஒரு எழுதியிருக்காரு அப்பாதிரியார் அவர்கள். மிக அற்புதமான புத்தகம், அதை நீங்கள் படித்து பாருங்கள். அதை விட இப்போது வந்து பழமையோடு தொடர்புள்ள ஒரு புதுமையை, இப்போ தமிழை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு விஷயந்தான்,
தமிழ் தொன்மையான மொழி தான், உன்னதமான மொழி தான், அற்புதமான மொழி தான். ஆனால் தமிழின் பெருமை தொன்மையில் இல்லை, அதனுடைய தற்கால தன்மையில் இருக்கிறது. இன்றைக்கு நாம் என்ன எழுதப் போகிறோம் அதை பொறுத்து தான் தமிழினுடைய இது இருக்கு. அந்த தற்காலத்தன்மையை பல்வேறு துறைகளில் ஸ்தாபித்து கொண்டிருப்பவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். வாய்ப்பு நமக்கு இல்லை. இந்த சமூகம் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கிறது ரொம்ப என்னுடைய ஆசை. இது இத்தகைய விவாதங்கள் நடைபெற வேண்டும் என்பது அது நிறைவேறுது. இப்போ என் மனுஷ சொன்னது உத்தி நான் என்ன சொல்கிறேன்னா, சுதந்திரம் இல்லை சரி, நம்மளால் எழுத முடியல, ஆனால் இருக்கிற சுதந்திரம் வச்சே என்ன பெரிய உன்னதத்தை நீங்கள் எழுதிட்டீங்கன்னு நான் கேள்வி கேட்குறேன். சரிப்பா, உங்களுக்கு சுதந்திரம் இல்லை, நீங்கள் எழுதலை, அந்த ஏரியாவில் எழுதலப்பா, நீங்கள் சல்மான் ரிஷி மாதிரி எழுதுவானா? ஆனால் உங்களுக்கு இருக்கிற சுதந்திரத்தை வச்சு என்ன உன்னதமான இலக்கியத்தை எழுதிட்டீங்க? சமூகத்தை பாதிக்காத ஒரு அற்புதமான ஒரு மனுஷனை தொட முடியுமே? நீ சட்ட ரீதியாக மீறி தான், ஒழுக்க விதிகளை மீறி தான் உன்னதமான எழுத்தா செய்யணும்னு அவசியம் இல்லையே. உனக்கு கொடுத்துருக்கிறதுலேயும் ஒரு உன்னதமான விஷயம், ஒரு குடிசைக்குள்ளே இருக்கிறான். நீங்கள் வந்து பிராட்வேல போய் பார்த்தீங்கன்னா, பிராட்வேல் பிளாட்ஃபார்ம் டுவெல்த்தை பார்த்துருப்பீங்க. அவன் வந்து அது குழம்பு, மீன் குழம்பு கொதிக்கும், அது பக்கத்தில் புருஷன் பண்ணுற அடியெல்லாம் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த சந்தோஷம் நமக்கு இருக்காது, நம்ம நடந்து போகும்போது பார்த்தா தெரியும். ஆனால் அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் டுவெல்வரும் ஒரு சந்தோஷத்தை படுற மாதிரி இந்த எழுத்தாளன், தமிழ் எழுத்தாளன், இப்போ இன்றைக்கு கேள்வி என்னென்னா, தமிழ் எழுத்தாளன் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சுதந்திரத்தோடு இன்னும் எதையெல்லாம் எழுதலாம், இன்னும் சிறப்பாக உச்சம் தொட முடியும் அப்படின்றத பற்றி நம்ம ரொம்ப பேசினோம்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். சார்த்தர் வந்து, ஜான் பால் சார்த்தர் வந்து சொன்னார், நெருக்கடிகள் மிகுந்த காலகட்டத்தில் நாம் எழுதுகிற ஒரு வார்த்தை கூட ஆயிரம் வார்த்தைக்கு சமமாகி விடுகிறது. நெருக்கடிகள் மிகுந்த காலத்தில் ஒரு சின்ன எதிர்ப்பு கொடுக்கிற ஒரே ஒரு வார்த்தை போதும். அதே போலத்தான் எழுத்தாளர்கள் நிறைந்து எழுத்து அறிவே இல்லாத ஜனங்கள். இவ்வளோ நாளைக்கு நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோன்னா, எழுதுறவனை பற்றி தான் பேசிடுவோம், எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சவர்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நான் என்ன கேட்குறேன், எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒரு பெரிய மாபெரும் கூட்டம் இந்தியாவில் இருக்கே, அந்த மாபெரும் கூட்டத்தை பற்றி நம்ம என்ன செய்தோம்? நாளைக்கு அவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் எழுந்து படித்து விட்டு வந்து எனக்காக நீ என்ன எழுதி வைத்திருக்கிறாய் என்று கேட்டால் நாம் எதை சொல்லுவோம்? அவங்க முன்னாடி தலைகுனிஞ்சு நிற்போமா? அந்த எழுத்தறிவில்லாத ஒரு பெரிய மாசு இருக்குல்ல இந்தியாவில், அதை பற்றி இந்த எழுத்தாளர் எந்த அளவு யோசித்தான், அவனுக்கு கிடைக்கிற சுதந்திரத்தில் அவனை பற்றி அக்கறை எடுத்தானா என்பது என்னுடைய ஒரு ஐயவினா. என்னுடைய பிறந்த நாளுக்கு ஒரு பரிசாக உங்களுடைய விவாதங்களை எல்லாம், எழுத்தாளர்களுடைய கருத்துக்களை எல்லாம் இந்த அளவு நான் நெருங்கி பழகி கொண்டு இருந்தாலும் கூட, வெயில் நம்மளுடைய பாஸ்கர் சக்தி உங்களுக்குலாம் பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இதுபோல் எழுத்தை பற்றி நாங்கள் ஒரு கார் வச்சுருக்கவங்க கூட ஒரு காரை பற்றி இன்னொரு கார் எப்படி இது ஓடுது அது எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது பேசுவாங்க போல் இருக்கு. ஆனால் எழுதுகிறவன் ரெண்டு பேர் என்னப்பா இதில் பிரச்சனை இருக்குது அதில் பிரச்சனை இருக்குன்னு பேசி நான் பார்த்ததில்லை. அதனால் அப்படி எழுத்தாளர்களுக்குள் ஒரு பேச்சு நிகழ வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் ஆசையாக இருந்தது. அது ஒரு பிறந்த நாள் பரிசாக எனக்கு கொடுத்த இந்த படைப்பு குழுமத்துக்கு நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். அதன் பிறகு நம்ம இதெல்லாம் பேசும்போது நம்ம வந்து ரொம்ப பெரிய ஒரு பெரிய பரப்பை நம்ம வந்து ரொம்ப குறைஞ்ச நேரத்துக்குள்ளே நம்ம எல்லாம் கடந்துருக்கோம். அது காரணம் இங்கே வந்திருக்க ஆடியன்ஸ் தான். இதை மாதிரி தேர்ந்தெடுத்த ஆடியன்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கள பற்றி, அவங்க பிரஸ்தாபங்களை பற்றியெல்லாம், நம்ம ஊரில் இலக்கியம் எப்படி, தமிழை எப்படி முன்னேற்றலாம் கேட்டவுடனே ஒருத்தர் என்ன செய்வார், நான் என்னென்ன எழுதினேன்னு தான் சொல்லுவார். இல்லைன்னா எவன் என்ன தண்டமாக எழுதுனான் சொல்லுவார். ஆனால் தமிழை பற்றி மட்டும் பேச மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து மெயினாக நம்ம வந்து இந்த தமிழ் எழுத்தை, நான் அதுதான் முதல்ல சொன்ன மாதிரி தமிழின் தொன்மை, அதில் முதுகின் மீது அந்த பாஸ்ட் இஸ் ஹேங்கிங் ஆன் அவர் ஷோல்டர் லைக் எ ஹெவி பேக்கேஜ் ஆஃப் ஹிஸ்டரி. நம்ம தோளில் நம்மளுடைய தொன்மையும் அழகியலும், சிறந்த அழகியலும் நம்மளுடைய தோளில் அப்படியே கணக்குது. அதை எடுத்துக்கிட்டு தான் மலையேறுறோம். ஆனால் நம்மக்கிட்ட வெறும் இந்த பாறையை சுமப்பது மட்டும் அனுபவம் இல்லை, கூழாங்கற்களை அலைந்து பார்ப்பது கூட அனுபவம் தான். விரல்களால்
ஒரு பெரிய பாறையை உருட்டிக்கிட்டு தான் போகணும்னு அவசியம் இல்லை. கூழாங்கற்களை அலைவது கூட பெரிய அனுபவம், அதுக்கு நிகரான அனுபவம் தான். அந்த அனுபவங்களை எப்படி எழுத்தாலும் சொல்லப்போகிறான், அந்த இடத்தில் எழுத்து மொழி இதெல்லாம் எப்படி தடையாக இருக்குது அந்த எழுத்தாளனுக்கு. தமிழ் மொழியே என்று சொல்கிறோம், தமிழ்னு கேட்டவுடனே தமிழுக்கு அமைதி என்று பேருன்ற பேட்டு பேர் பாட்டை கேட்டவுடனே நான் அப்படியே என்ன நான் மறந்துடுவேன். ஆனால் அதே தமிழ் மொழி நான் எழுதுகிற நான் சொல்ல வர கருத்தை எதிராளியிடம் எவ்வளவு தவறாக சொல்லியிருக்கிறது, உணர்த்தி இருக்கிறது, இது எனக்கு பெரிய ஒரு ப்ராப்ளம். அந்த மொழி என்பது மோசமான மலையேறிகள், மோசமான சுரங்கம் தோண்டிகள்னு காஃப்கா சொல்லுவான். அது மாதிரி மொழி தான், என்னுடைய மொழி தான் கருவி, அதுதான் என்னுடைய ஒரே ஆதரவு, எனக்கு இருக்கும் ஒரே ஒரு படகு அதுதான். இந்த வாழ்க்கையில் ஒரு எழுத்தாளனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன, ஒரு சின்ன வாக்கியத்தை எழுதிவிட்ட ஒரு துண்டு தாளும், அந்த துண்டு தாளை உணர்ந்து படிக்கிற ஒரு வாசகம் தான் எழுத்தாளனுக்கு கிடைக்க மிகப்பெரிய வெகுமதி. அதுக்காக தான் அந்த எழுத்தாளன் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் இழக்கிறான். இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் எவ்வளவு சவால்களை அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நானே கூட என்னுடைய வேலையை விட்டுட்டு தான் நான் எழுத்தில் இறங்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தமிழ் சமூகத்தில், தமிழ் சமூகம்னே நான் சொல்ல விரும்புகிறேன், பொதுவான சமூகத்தில் ஈவன் யூரோப்பில் போய் கேட்டால் கூட இங்கே வர ஓவியர் நண்பர்கள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் சொல்லுவாங்க ஓவியம் மட்டுமே நான் முழுசாக செய்யலை, நான் வந்து ஒரு ஆர்கானிக் வெஜிடேபிள் பண்ணுறேன், அதில் வர பணத்தில் தான் கேன்வஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறேன்னு பெரிய பெரிய ஓவியர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அங்கேயும் அதான் நிலைமை, ஆனால் இங்கே இருக்கிற நிலைமைகளுக்கு மோசமாக இல்லை. ஏன்னா சமூகத்தில் கலைஞன் என்பவனுக்கு ஒரு மூலையே இல்லை. ஒரு எழுத்தாளனுக்குன்னு ஒரு இடம், இப்போ எனக்கு இந்த இடம் இருக்குது அந்த இடம் இருக்குது, அட்லீஸ்ட் தரையிலேயாவது உட்காரலான்னு ஒரு இடமே இல்லை எழுத்தாளனுக்கு கலைஞனுக்கு எல்லாமே. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன யோசிக்க வேண்டியதாக இருக்குது, நம்ம மொழியை நாம் நினைத்த கருத்துக்களை எல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு எப்படி வளர்த்தெடுக்க போகிறோம். தமிழ் மொழியின் முன்னால் மாபெரும் சவால்கள் நிற்கின்றன. ஒன்று, இப்போ நம்ம சொன்னார் இல்லையா பாஸ்கர் சக்தி, ஒரு நிமிடம் தான் அவருடைய வாட்ச் பண்ணுற நேரம், அந்த நேரத்தோடு மாறி இருக்கிறது. இந்த யூடியூபும் இதுவும் வந்ததை விட மாபெரும் ஆபத்து ஒன்று இருக்கிறது, ஏஐன்னு ஒன்று இருக்குது. அந்த ஏஐ என்ன செய்ய போகிறது என்பதை நாம் நினைத்து பார்த்தால் தமிழ் அதற்கு முன்னால், தமிழ் மொழி அதன் முன்னால் எப்படி நிற்கப் போகிறது, எப்படி வளரப்போகிறது, அது ஒரு கேள்வி. அது மொழியாக ஹேண்டில் பண்ணும்போது, இந்த மொழியை பற்றி ஹேண்டில் பண்ணும்போது நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன், பழைய கவிதை ஞாபகம் வருது, வர வர வார்த்தைகள் மீது எனக்கு நம்பிக்கை அற்றுப்போச்சு, வர வர வார்த்தைகள் மீது எனக்கு நம்பிக்கை அற்றுச்சு போச்சு. அவன் சொல்ல இவன் சொல்ல புதராய் மண்டி புற்றாய் வளரும் வார்த்தைகள், தூங்குகிறவன் உடம்பில் வெளிச்சத்தால் தட்டி எழுப்பியது போல வீணாகி போச்சு எல்லாம். என் பிரிய நண்பனே, என் பிரிய நண்பனே என்பதின் பொருள், நீ எனக்கு அதிகம் தேவைப்படுகிறாய் என்பதாய் இருப்பின் வார்த்தைகள் ஏன் இன்னும் வழக்கொழிந்து போகவில்லை. அது ரொம்ப நீண்ட கவிதை, கடைசியாக முடிக்கும்போது சொல்லுவேன், பஸ்ஸில் பள்ளியில் பார்லிமெண்ட்டில் படுக்கை அறையிலும் வெறுமனே உடைந்து வீணாய் கரையும் வார்த்தைகள், வர வர வார்த்தைகள் மீது எனக்கு நம்பிக்கை ஏற்றுப்போச்சு. அப்போது ஒரு மொழி எந்த அளவுக்கு நமக்கு வந்து உதவி செய்கிறதோ அந்த அளவுக்கு தடையாகவும் இருக்கிறது. எல்லாமே மொழியை நம்ம வந்து படிக்கும்போது உளவியல் ரீதியாக படிக்கிறோம். இப்போ ஒருத்தருக்க ரெகுலராக தண்ணி போடுறவர் அவர், அவரை நான் வந்து ஒரு அவர் என்ன ரெகுலராக தண்ணி போடுறவர் சும்மா அந்த பக்கம் அன்றைக்கு அந்த டாஸ்மாக் பக்கம் போயிருப்பார், அன்றைக்கி தண்ணி தான் போட்டிருப்பாரு நான் நம்புகிறேன். அதே சமயத்தில் தண்ணியே அடிக்க மாட்டேன்னு எல்லாருக்கும் எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் டாஸ்மாகில் உட்காந்துருந்தா கூட அது அவராக இருக்காது வேறு யாரோ இருக்காங்கன்னு நினைப்போம். இது எது உண்டாக்குது அப்படின்னா, வாசிப்பு செயல்பாட்டில் எழுத்து செயல்பாட்டில் பாதியை தான் நம்ம கொடுக்குறோம், மீதியை வந்து வேறு ஒரு உருவா ஒரு உள்ளுக்குள்ளே வேறு ஒன்று உருவாக்குது. இப்போ வந்து பாதி சொல்லி விட்டுறான் ஒரு எழுத்தாளன், மீதியை வாசகன் தான் பூர்த்தி செய்கிறான். வாசகனால் படிக்கப்படாவிட்டால் நாங்கள் எழுதுகிற எழுத்தெல்லாமே வீண். எனவே அந்த வாசகன் எவ்வளோ முக்கியமானவன், ஏன்னா இங்கே ஏன் இதை நான் அடிக்கடி வாசகன் முக்கியமானவன் இந்த அளவுக்கு கூட போய் சொல்லுவேன், நான் வாசகன் என்பவன்
எழுத்தாளனை காட்டிலும் புத்திசாலின்னு சொல்லுவேன். இந்த வார்த்தை நான் அடிக்கடி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற எழுத்தாளர்கள் அவர்கள் ஏதோ தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் நடந்து கொள்கிறார்கள். அதனால்தான் நான் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டியதாக இருக்கேன். நான் பல இடங்களில் என் நண்பர்களையே பார்த்துருக்கேன். ஒரு வாசகர் வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்க அவர்கிட்ட பேச வருவார். அவரை வந்து ஒரு பூச்சியை பார்க்குற மாதிரி அவர் பார்ப்பார். இன்னும் இவர் இப்படி பார்க்குறாருன்னு மனசு வருந்திருக்கேன் நான். அதனால தான் எனக்கு கோபம் வந்து வாசகன் என்பது எழுத்தாளனை விட புத்திசாலி. ஏன்னா அவன் நூற்றுக்கணக்கான புத்தகம் படிச்சிருக்கான், ஆனால் அவன் அதுலேயும் முகம் காட்டாத வாசகன் இருக்கான்ல, அவன் என்ன செய்கிறான், உன் புத்தகம் எல்லாத்தையும் படிச்சுட்டு அவன் ஓரத்தில் மார்க் போட்டு வச்சுருக்கான். அவன் தைரியமாக மார்க் போடுவான், ஏன்னா நீ அதை பார்க்க போகிறதில்லை. இந்த ஆள் ஒரு முட்டாள்னு அவனுக்கு தீர்மானமாக தெரியும், ஆனாலும் நான் எழுதிக்கிட்டு இருப்பேன். இந்த இடத்தில் தான் தமிழில் அன்றாட வாழ்க்கையோடு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை கேள்விகளோடு அந்த கேள்விகளை விளக்கக்கூடிய எழுத்துக்களை நாம் எப்படி எழுதப் போகிறோம், அதற்கு தமிழ் மொழியை எப்படி பயன்படுத்தப் போகிறோம் என்பதை பற்றி சிந்திப்பதெல்லாம் என்று தான் வந்தோம். ஆனால் நம்ம முன்னாடி இப்போ நிறைய இருக்குப்பா. பஸ்ஸு தான் பிடிக்க போனோம், வழியில் எவ்வளோ இடத்துல இருக்கு, பஸ்ஸு பிடிக்காம வி மிஸ் த பஸ் பட் ஸ்டில் நம்ம மீண்டும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வருவோம். இந்த படைப்பில் ஆரம்பித்த இந்த ஒரு சின்ன ஒரு செயல் மாபெரும் விவாதங்களை உருவாக்க வேண்டும். இலக்கியவாதிகள் அவர்களுக்குள் சேர்ந்து பேசிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விண்ணப்பத்தை நான் ஒரு எழுத்தாளன் என்ற வகையிலும், எழுத்தாளனை காட்டிலும் நான் ஒரு முதல்தர வாசகன் என்ற வகையிலும் எல்லார் முன்னறியவன் முன்வைத்து நான் விடைபெற விரும்புகிறேன். இந்த படைப்பு குழுமத்தில் மிக சிறப்பான வகையில் எனக்காக இந்த பிறந்தநாள் பரிசை கேக் வெட்டுறது அது இது எதுவுமே வேணான்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா அதெல்லாம் வச்சு நாங்கள் கேக் வெட்டுறதில் போயிடுறோமே, நாங்கள் இலக்கியம் பேசாமல் போயிடுவோமுன்ற ஒரு பயம், அவ்வளோதான். அதனால் இங்கே வந்த விருந்தினர்களுக்கெல்லாம் கூட நாங்கள் வந்து பெரிய அன்பளிப்புகள் கொடுக்கலை, எதுவும் பண்ணலை. ஏன்னா எங்கள் நேரம் வீணாயிருமோன்றதுக்காக, அதனால் அவர்களை இந்த பொறுத்தவர்கள் வேண்டும் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. ஆ, எல்லாத்த விட இந்த விழாவை திடீர்னு ஒரு பார்வையாளராக வந்த ரேகா அவர்கள் இவ்வளோ ஒரு திறமையாக அதை அழகாக அதை ஹேண்டில் பண்ணது, ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. என்ன த டேக்ட் இஸ் த நேம் ஆஃப் தி கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேக்ட்ஃபுல்னஸ் தான் மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம். அதில் அவங்க சிறந்து விளங்குகிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தை தெரிவிக்கும். நன்றி இலக்கிய நாயகனே. இன்றைய நிகழ்வின் நாயகனும் அவர்தான். அவருடைய வார்த்தையிலிருந்தே இப்போது உங்களது கேள்விகளை நீங்கள் தொடங்கலாம். அவர் அதிகமாக சொல்லிக்கொண்டே இருப்பார் எப்பொழுதும், நான் வெறும் வாசகன்தான், எனக்கான இலக்கியத்தை நீங்கள் எழுதாத போது நான் எழுத ஆரம்பிக்கிறேன். மிக்க நன்றி. ரொம்ப அழகாக போச்சு. இலக்கியம் என்பது எப்போதும் இடியாப்ப சிக்கல் தான். அதை எடுத்து ஒன்றொன்றா சாப்பிட்றதுங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லாதது. தொடர்ந்து படித்து கொண்டே இருங்கள். உங்கள் வாசிப்பு வேறொரு தளத்திற்கு நகர்ந்து புதிய புரட்சியை உருவாக்கட்டும். இன்றைக்கி இங்கே வருகை தந்த அத்துணை வாசகர்களுக்கும் தமிழ் காதலர்களுக்கும் என்னுடைய நன்றி. இன்றைக்கு நம்முடைய ஐயா வந்து இப்போ வெளியிட்ட புத்தகத்தை, எவ்வளவு புத்தகம்னு கணக்கு தெரியல, இருந்தாலும் அதை நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடிய தமிழக சிறைச்சாலை வாசி அவங்களுக்கு சிறைவாசிகளுக்கு படிப்பதற்காக புத்தகத்தை இன்றைக்கு இங்கே பரிசாக தருகிறார். அதே மாதிரி நீங்கள் நிறைய புத்தகம் வாங்குறீங்க, பணம் கொடுத்து வாங்குறீங்க, சிலர் அன்பளிப்பாக தராங்க. படித்து முடித்த புத்தகத்தை காய்லாங்கடையில் போடாமல் படைப்பு அலுவலகத்திற்கு வந்து ஒப்படைத்தாலோ அல்லது நீங்கள் கொரியர் பண்ணாலோ, இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கேருந்து ஆள் வந்து எடுத்துகிட்டு வரத்துக்கு இருக்காங்க. அந்த புத்தகம் சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு வாசிப்பதற்கு நிறைய புத்தகங்கள் வேண்டும்னு அவங்க கேட்டிருக்காங்க. அந்த வகையில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்கோம். இந்த தகவல் உங்களுக்காக. வந்த அனைவருக்கும் நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கும் என்னுடைய நன்றிகள்.